நவகிரகங்கள் அமைப்பு மாசி மாசத்துக்கு பிறகு பார்க்கும்போது இன்னும் தூக்கி வந்துருக்கு. ஒரு கிரகம் கூட வக்கரம் இல்லை. பொதுவாக பார்க்கும்போது நான் நாட்டு மக்களுக்காக தான் நான் பார்க்குறேன். இந்த அந்த மாதம் வந்து ஒவ்வொருத்தரும் மல்டி மில்லியனர் ஆகணும். பகவான் அப்படி தான் பண்ணிருக்கார். மல்டி மில்லியன் அளவுக்கு நீங்கள் போகணும், மார் தட்டிக்கணும், குடும்பங்கள்லாம் ஒற்றுமையா இருக்கிறது வழி உண்டாகுங்க. கணக்கம்பட்டி செல்வோம், கர்ம வினைகளை குறைப்போம். பழனி முருகனுக்கு தற்பொழுது மண்டல அபிஷேகம் நடைபெற்று வருகிறது. மண்டல அபிஷேக காலத்தில் முருகனை வழிபட்டால் எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கும். கணக்கம்பட்டி சர்க்குரு சுவாமிகள் சபா சார்பில் வருகிற மார்ச் 7 பௌர்ணமி அன்று பழனி முருகன் மற்றும் கணக்கம்பட்டி மூட்டை சுவாமி ஜீவ சமாதியுடன் மேலும் 11 சித்தர்களின் ஜீவ சமாதியை தரிசனம் செய்ய பஸ் மூலம் ஒரு நாள் யாத்திரையாக பெங்களூரு மற்றும் சென்னையிலிருந்து அழைத்து செல்கிறோம். முன்பதிவிற்காக 9 7 9 1 1 1 8 1 0 8 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். அன்பார்ந்த கடவுள் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பங்குனி மாதம் சொல்லக்கூடிய சுபகுருது வருஷம் கடைசி இறுதி பகுதி சொல்லக்கூடிய இந்த மாதம் 1 30 மார்க்கள் உள்ளது. 2023 மார்ச் 15 ஏப்ரல் 14 வரையும் உள்ள காலம்தான் இந்த பங்குனி மாதம் சொல்லக்கூடியது. பொங்கும் சனி அப்படின்னு சொல்ல மாதிரி சனீஸ்வரன் பொங்குறதுன்னு நம்ம வேறு எதுவும் எடுத்துப்போம். சனீஸ்வரன் பொங்குறதுன்னா உழைத்து பலன் தரணும், இன்னொருத்தருக்கு போகக்கூடாது, நமக்கு வேண்டியது கொடுக்கணும், பலமான வாழ்க்கை வரணும். அப்படி தான் அந்த மாதிரி அமைப்பில் தான் பங்குனி மாதம் அமைப்பில் இருக்குது. இதுவரைக்கும் கஷ்டப்பட்டு உழைச்சிதெல்லாம் விரயமாக போயிடுது, பாழாக போயிடுது. நமக்கு பலன்கள் வந்து அடையிறதுக்குள்ளேயே நம்ம ஏமாந்து போகக்கூடிய அளவுக்கு தான் இருந்திருக்கு. எப்போதுமே நம்ம சாதுக்கள் தான் இந்த பாரத பூமி பொறுத்த வரைக்கும் நம்ம எளிமையாக வாழ்ந்து பழக்கம் ஓஹோ ஆகோன்னு வாழ்ந்தெல்லாம் இல்லை. அது குடும்ப குடும்பமாக வாழ்ந்து பழக்கம், தலைமுறை தலைமை வாழ்ந்து பழக்கம். யாரையோ நம்பி ஏமாந்து போனது இனிமேல் ஏமாறாமல் இருங்க, குடும்பத்தில் ஒற்றுமை காட்டுங்க, அவ்வளோன்னு சொல்லுவேன். அந்நிய தொடர்புக்குள்ள சம்மந்தப்பட்ட இதை விட்டுட்டு நம்ம மொழி நினச்சி சந்தோஷமாக ஈடுபடுங்க. 24 36 மொழி நம்ம நாட்டில் இருக்குது. அந்த மொழி பேசினா எந்த நம்ம நாடு ஃபுல்லாக போய் அனுபவிக்கலாம், வியாபாரம் பண்ணலாம், தொழில் பண்ணலாம். இங்கே இருந்து போனாலே போதும், அந்நிய நாட்டுக்கு அனுப்பிச்சு அந்த நாட்டு சம்மந்தப்பட்ட விலையை வச்சு கொண்டு பெட்ரோலோ டீசலோ கச்சா பொருளோ நிலைப்பொருள்களோ விற்கிறதுன்றது ரொம்ப தவறான விஷயம். இங்கே இருக்கிற வேலை வாய்ப்போ அதுவும் கொடுக்கக்கூடிய காலத்தில் இப்படி இருக்கும்போது நம்மளால் எதுவும் பண்ண முடியாதுன்னா பகவான் கிருஷ்ணன் தன்னுடைய வேலையை காங்கி அமைச்சிட்டார், பண்ணிட்டுருப்பார். காரணம் என்னென்னா நம்ம நம்பி ஏமாந்து போகிறது, சகோதரத்துவம் பண்பு பாசம் இப்படி தான் இருக்கும். அது இருந்தாலும் இறையாண்மை சம்பந்தப்பட்டது, அதனால் நமக்கு பொறுத்த வரைக்கும் இந்த எளிமையான வாழ்க்கையத்துக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அதிகமாக பண்ண மாட்டோம். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் எடுத்துக்கொண்டு குறையாக எடுத்துக்கொண்டு மற்றவங்க நம்மளை டாமினேட் சொல்லக்கூடிய இது பண்ணுறான், டேர்ம்ஸ் பண்ணி நாசம் பண்ணுறாங்க, அவ்வளோதான். இதை நீங்கள் புரிஞ்சுனா போதும். நம்ம நாட்டு ரூபா வேல்யூ உயர்த்தி காமிச்சணும். மற்ற நாடு நம்ம நாட்டிலேருந்து எல்லாமே சப்ளை பண்ணுறது விளைபொருள், அதனால் இது மறைமுகமாக வெளியோ போய் நடந்துட்டுருக்கு. இதை கொஞ்சம் அரசாங்கம் உறிஞ்சிக்கணும். இதை வச்சு தான் நிர்ணயம் பண்ணும்போது அந்த ரூபாயை வச்சு நீ நிர்ணயம் பண்ணக்கூடாது. நம்ம பொருளை கொடுக்கும்போது அவன் ரூபாயை வச்சு நீ நிர்ணயம் பண்ணுறீங்க. குளோபலைசேஷன் ரொம்ப தவறானது, அப்படி பண்ணட்டும் நல்லது தான். ஆனால் நம்ம மீடியா ரூபாயை வச்சுன்னு தான் பண்ணணும். இதுதான் பொருளாதாரம். அடுத்தவங்க வீட்டு சொத்து பணம் இருந்து பார்க்க நீ வேலை இல்லை. உன் சொத்து வந்தால் தான் நான் நமக்கு நம்ம ஜனங்களுக்கு நம்ம மக்களுக்கு நம்ம நாட்டு மக்கள் பிரஜைகளுக்கு நீ வழிகாட்ட முடியும். எவ்வளோ ஒரு பேக்கெட் ரொம்ப நீ கமிஷன் வாங்குறது அது நாட்டு பற்று அல்ல, துரோகம். இந்த அந்த மாதம் வந்து ஒவ்வொருத்தரும் மல்டி மில்லியனர் ஆகணும். பகவான் அப்படி தான் பண்ணிருக்கார். மல்டி மில்லியன் அளவுக்கு நீங்கள் போகணும், மார் தட்டிக்கணும், குடும்பங்கள்லாம் ஒற்றுமையாக இருக்கிறது வழி உண்டாகுங்க. 1 2 பெற்றுக்காக முன்னே சொன்னேன், குடும்பங்களுக்கு பயசெல்லாம் மறந்துட்டு இத்தனை ஒன்று அரைக்கான சண்டை போட்டுன்னு சொத்து போலீஸ் வச்சு அதெல்லாம் விட்டுட்டு வியாபாரத்தை கூட்டி வியாபாரம் உங்களுக்குள்ளே ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுன்னு சொல்கிறேங்க. டோன்ட் இன்வால்வ், டோன்ட் இன்வைட் ஓப்பனாக அதர் மற்ற இது ஆட்களை உள்ளே விடாதீங்க. கிராமத்தில் 8 ரோடு 9 ரோடு போகிற அலோவ் பண்ணாதீங்க, அதுதான் சொல்லுவேன். விலை அதுதான் நமக்கு அந்த சோறு நமக்கு போகிறது, உலகத்தையே சோறு.
நீங்கள் இப்போ புராணங்களில் படித்த தெரியும், உலகத்தில் போக 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 இனிமேல் தண்ணி கூட இந்தியாவில் தான் வாங்கணும். ஏன்னா அவன் ரவரெல்லாம் பயன்படுத்த மாட்டாங்க, தண்ணி கூட இங்கேயா வாங்கணும். தயவுசெய்து பாட்டில் வாட்டர் கொடுக்கு, அந்தந்த மண் வாட்டரை குடிங்க. அடுத்தது மூணாவது வந்து கையை கூடுமானது கையிலேயே எல்லாம் சாப்பிடுங்க, வர ஸ்பூனாலும் சாப்பிடாதீங்க. இதெல்லாம் சொல்கிறது நம்ம ஊர் பொருளில் கை மறுத்து பா சாப்பிடுங்க, இயற்கை முதல்ல சாப்பிடுங்க, டோன்ட் கோ அலோபதி. அதனால் எக்கானமி சொல் வரைக்கும் நீங்கள் தான் பார்த்துக்கணும். பகவானே பண்ணுறார், அந்தர்ப்பத்தில் உண்டாக்கியிருக்கார், நம்மளால் நம்ம எதுவும் பண்ண முடியாது, எதுவுமே பண்ணுறதுக்கு இல்லை. அதனால் இது ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய வரும்போது பயன்படுத்திக்கோங்க, ஸ்லக்கிஷாக இருந்துடாதீங்க. வியாபாரம் நன்னா பண்ண முடியும், என்னென்ன வியாபாரம் ஒன்று அத்தனையும் பண்ணலாம். அது சிறு நமக்கு தெரியாது, ஒன்றுமே இல்லை, போதும் நமக்கு. அது அளவுக்கு வாங்குற அளவுக்கு, வீடு வாசல் வாங்குற அளவுக்கு, சம்பாதிக்கிற அளவுக்கு, குடும்பத்தை ஆபத்துற அளவுக்கு போதும். இந்த கல்வி வெளிநாட்டு கல்வியெல்லாம் படிக்க முடியாது உங்களால், நம்ம நாட்டில் வெளிநாட்டு கல்வி தானே அதெல்லாம். நம்ம ஊர் சம்மந்த விஷயத்து ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் இறங்கிடுங்க, போதும். பசங்க அப்படி தான் பண்ணிட்டுருக்காங்க, குழந்தைகள்லாம் இப்போ டாட்ஸோ சரி, யூனிசன் சோறு, வித்தைகளில் சோறு, காலையோ ஆர்ட்டோ எதுவுமே சரி, ஜீவன தொடர்புள்ளதான் தான் எல்லாம் பண்ணிட்டுருக்காங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நவகிரகங்கள் அமைப்பு மாசி மாதத்துக்கு பிறகு பார்க்கும்போது இன்னும் தூக்கி வந்துடுத்து, ஒரு கிரகம் கூட வக்கரம் இல்லை. பொதுவாக பார்க்கும்போது நான் நாட்டு மக்களுக்காக தான் நான் பார்க்குறேன், நம்ம நாட்டு மக்களுக்காக மட்டும்தான். காரணம் என்னென்னா, இதில் பகவான் நேரடியாக இங்கே பிறந்து வளர்ந்து ஆளானார் கிருஷ்ணர், அவ்வளோதான் தெரியும். அதனால் இங்கே நமக்கு பொறுத்த வரைக்கும் ஒன்று 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 ஜுவல்லு தான், ஒவ்வொரு ஜீவனும் ஒரு ஜுவல்லு. அவன் நினச்சான்னா அந்தளவுக்கு ப்ரொடக்டிவிட்டி பண்ண கெப்பாசிட்டி இருக்கு, மூளை ஜெம்மு, அப்படி அறிவு ஞானம் எல்லாம் இருக்குது இந்த இடத்துல. அந்த பங்குனி மாதத்தில் பூர்ணமா அமையணும், அமைத்து அமைச்சு பிரார்த்தித்து. கணக்கம் பட்டி செல்வோம், கர்ம வினைகளை குறைப்போம். பழனி முருகனுக்கு தற்பொழுது மண்டல அபிஷேகம் நடைபெற்று வருகிறது. மண்டல அபிஷேக காலத்தில் முருகனை வழிபட்டால் எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கும். கணக்கம்பட்டி சர்க்குரு சுவாமிகள் சபா சார்பில் வருகிற மார்ச் 7 பௌர்ணமி அன்று பழனி முருகன் மற்றும் கணக்கம்பட்டி மூட்டை சுவாமி ஜீவ சமாதியுடன், மேலும் 11 சித்தர்களின் ஜீவ சமாதியை தரிசனம் செய்ய பஸ் மூலம் ஒரு நாள் யாத்திரையாக பெங்களூரு மற்றும் சென்னையிலிருந்து அழைத்து செல்கிறோம். முன்பதிவிற்காக 9791118 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். அன்பார்ந்த கன்னி ராசி நேயர்களே, நீ பிடிக்க விஞ்ஞானமும் சொல்லக்கூடிய அத்தனையும் பொய் பொய் அத்தனை பொய்யாச்சு. அதே மாதிரி அந்த இது சொல்லக்கூடிய பொருளாதாரம் அதுவும் பொய் விற்க போகிறான், தமாஷா இருக்க பாருங்க. அவங்க விவசாயம் கிடையாது, ஆப்டிமம் தேரியா மால்தூசுமா மால்தூஸ் வந்து ஆப்டிமமா அது சரியுமா இது இது தப்பு, இது ப்ளூட்டோ ப்ளூட்டோன்னு ஒரு கிரகணம் கிடையாது, கிரகம் கிடையாது, அது கிடையாது, நட்சத்திர எரிஜ்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நமக்கு தான் சாஸ்திரம், அவனுக்கெல்லாம் கிடையாது. அதனால் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்காக சொல்கிறேன், வந்து யாரையும் இன்சல்ட் பண்ணவோ இல்லை நான் ஒரே ஒஸ்தியானவனும் கிடையாது, எனக்கு அறிவு துண்டு தான், 0.00001 கூட கிடையாது. நந்து நொந்து போய் உட்காந்து இவ்வளோ கூட தெரியாமல் இருக்காங்களே, இது யார் காரணம்? அந்த பகவான் தான், கிருஷ்ணன் தான் அந்த வேலையெல்லாம் பண்ணுறது. இன்னும் இவ்வளோ அறிவாளியில் நாட்டில் இருக்கும்போது இவ்வளோ பெரிய அறிவாளி, இந்த பொருளாதாரத்துறையில் முட்டாளுங்களா அவங்களாம், சட்ட நிபுணர்கள்லாம் ஏன் அப்படி ஆக்கப்பட்டாங்க? அவரது கேட்கணும். எங்கேயாவது நம்ம ரூபா வேலையை குறைச்சி விட்டு மட்டமாக்கி ஒரு அவனு ஒன்றுமே இல்லை, அந்த ரூபாய்க்கு 100 ரூபா கொடுப்பாங்களே அவனாது, உலகம் ஃபுல்லாக அப்படி இருக்குது, அடிமைப்பட்டு தெரிய வேணாம். இன்னும் மாற்றவே இல்லை பாருங்களேன், கேவலமாக இல்லை. இதுக்காக அங்கே சம்பாதிச்சு இங்கே கிச்சாக்கி, இது கூட தெரியாது அடிப்படை. இங்கேருந்து எல்லாம் வந்தது கட் பண்ணி சர்வம் ஈக்குவலாகுங்க போது அப்போ நடக்க பாருங்கள். வேணாம், அவனுக்கு வியாபாரம் வேண்டாம், நம்ம கொடுத்தா அவனுக்கு சாப்பாடு, நம்ம கொடுத்துட்டு நம்மகிட்டே ரூபா கொடுத்து பொருள் வைக்க ஃபஸ்ட்டாக விற்றுட்டு நம்ம மோகம் ஆங்கில மோகத்தை விட்டுடுங்கன்ற பிளாட்ஃபார்ம்ல பொருள் வாங்குங்க, பரவாயில்ல, ஸ்மால் பட் பந்தா வைக்கிறதுல வாங்காதீங்க. ஏன்னா அது அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி, அவனுக்கு அவன் ஆளும் அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண மாட்டான், அவள் பணம் ஏது அவனுக்கு, புரிஞ்சுக்கலாம். நீங்களே இந்த வேறு இது வேறு குளோபலைசேஷன் பண்ணுறாங்களா, கேவலமாக இருக்குது. இங்கே 10 ரூபாய் கொடுத்து வாங்கத்தில் அங்கே போய் உள்ளது கொடுத்து வாங்கி இவ்வளோ கொடுத்து வாங்கிறது வியாபாரம் பண்ண முடியும், பொருளுக்கே முதலுக்கே இல்லையே, அப்புறம் என்னத்துக்கு? இவ்வளோ தூரம் புரிஞ்சிக்கக்கூடிய ஆற்றல் இல்லாதவங்களா தெரியல, எனக்கு தெரிஞ்சுட்டே பண்ணுறாங்களான்னு தெரியல. இப்போ நம்ம எங்கே பிழைக்கிறது? இதெல்லாம் இருக்குது இல்லை, எத்தனை குறைகள் இருக்குது. அப்பப்போ அந்த பேப்பரை படிக்கிறதுனால வர வேணாம், இங்கே நாங்கள் மூன்று நாவாண்டு கடவுள் இருந்துருக்கணும். இத்தனை கிரகங்கள் கொடுக்குறாங்களேன்னா, கிரகங்கள் கொடுக்கும்போது செய்யக்கூடிய காரியம் நீங்கள் பார்க்குறீங்க, பார்த்துட்டே இருக்கீங்க. நடந்த மாதங்கள்லாம் தெரியும் உங்களுக்கு, நான் சொன்னது பிரகாரம் நடந்துருக்காங்க, நடந்துருக்கு, அதே பயமாக தான் எனக்கு. நம்ம நாடு தன்னுயிரன்னா மற்றது அமுக்கினாலும் நம்ம மேலே போகும் தானே, உங்கள் சயின்ஸ் சொல்கிறது. இந்த ப்ரெஷர் நீ கொடுத்தா தான் நீ மேலே போவேன். அப்போ அதுகளுக்கு அந்த மாதிரி பண்ணும்போது அதை நடித்தாதான் நீ ஏற அமுக்கினாதான், அதுக்காக பகவானே நாசம் பண்ணுறான்.
இந்த பங்குனி மாதம் கடைசியில் வரும்போது 24ஆம் தேதி, அதுக்கு முன்னாடி 23ஆம் தேதி பௌர்ணமி வரும்னு நினைக்கிறேன். அதாவது 7ஆம் தேதி, 6ஆம் தேதி ஏப்ரல் 2023. உலகம் ஃபுல்லாக எச்சரிக்கையாக இருக்கணும். யார் இருக்க முடியும்? இருக்க முடியாது இல்லை. அழிவு அவங்கள்ட்ட சொல்லிட்டா பண்ணுறான் அவன். பிரளயம் வர அளவுக்கு ஒரு பார்ஷியல் பிரளயம் வரும். பரவாயில்ல, நம்ம லண்டா குண்டு செட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கலாம், கவலையப்பட வேணாம். நம்ம ஒரு குறையும் இல்லை, கையால் ஆட்டுன்ட்டு கொஞ்சம் சோத்து வழிக்கு தான் பண்ணுறான். எல்லாத்தையும் அங்கே போயிட்டு ஒரு ஒன்றுமே இல்லையே. உன்னால் எந்த பொருளும் கொடுத்து வாங்க முடியல, வியாபாரம் பண்ண கொள்ள முடியல, பண்ண முடியல. அந்த ரூபா வேல்யூ போட்டு நீ பண்ணினானே எப்படி நீ சாப்பிட்றது, சம்பளம் கொடுக்குறது, வியாபாரம் பண்ணுறது, நல்லது பண்ணுறது, அதுக்காக தான் பண்ணுறான். இது எப்படி இருக்கு பாருங்கள். அப்படின்னா நம்ம அவனை டைரெக்டாக தொடர்பு கொள்ளிருக்கோம். நம்ம டியூட்டி ஒரு நிமிஷம் நல்லது சொல்லி நீ பண்ணுற நன்றி விசுவாசத்தை நாங்கள் வாழ்கிறோம். ஒரு அந்த அளவுக்கு எந்த நாட்டிலையும் எந்த மக்கள் இந்து மக்கள் தவிர எதுவும் கிடையாது. அந்த அளவுக்கு க்ளோஸாக நம்ம பகவான் கூட ஈடுபடுறது. முருகனோ கந்தனோ பிள்ளையாரோ விநாயகரோ சாதிதரோ வைரப்பனோ யாராக இருந்தாலும் சரிதான், மாரியாட்டம் யாராக இருந்தாலுமே அந்த அளவுக்கு க்ளோஸாக ரிலேஷன் எந்த நாட்டிலையும் இருக்கா? ஏஷியன் கண்ட்ரிஸ் சரி, யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் இருக்கா? இப்போ கொண்டு வந்துருக்காங்க. பரம்பரை நம்ம அதுதானே இருக்கோம். வி ஆர் ஃபார் ஹிம், தே ஆர் ஃபார் அஸ். காட நமக்காக தான் கடவுள், கடவுளுக்காக நம்ம இதுதானே வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த பண்டிகை ஏற்பு ஒன்று ஒன்று தொடர்பு வச்சு கொண்டதுக்கு பாரம்பரியத்தை வச்சுருக்கும் போது பாருங்கள், நம்ம சமூக அமைப்பு பாருங்கள், எவனும் கோடீஸ்வரனாக இருக்க மாட்டான். ஆனால் கோடீஸ்வரன் கூட அந்த கிடைக்காத யோகங்கள்லாம் அனுபவிச்சுட்டு இருப்போம். காரணம் என்னென்னா, நம்ம கட்டமைப்பு அதை மிஸ்யூஸ் பண்ணி நாசம் பண்ணுறதுக்கு தான் கொண்டிருக்கு. பாழாப்படுத்து என்ன பண்ண முடியும்? அதை இந்து அதிகம் போய் வெளிநாட்டுக்காரன் பண்ணான், அவ்வளோதான். நம்ம நாட்டுக்குள்ளேயே பண்ணிப்பாங்க, வெளிநாட்டில் பண்ணான், அதெல்லாம் வேறு ஒன்று பரவாயில்ல. எல்லாம் குளோபலைசேஷன் வந்து பண்ணும்போது நம்ம நாட்டு பிரதானமாக வச்சு பண்ணணும். ஹீரோயோ ஹீரோ நாணயத்தையோ இல்லாத்தையோ வேறு ஏதோ நாணயத்தையோ வச்சு பண்ணக்கூடாது. நம்ம ரூபாய்க்கு ஈக்குவலாக வச்சா தான் பண்ணணும், வந்து குளோபலைஸ் பண்ணணும், இல்லை பண்ணக்கூடாது. அதே மாதிரி டைரக்ட் மார்க்கெட் சேல் வரக்கூடியது, அது வரது பார்த்திங்களா, அதெல்லாம் வரும்போது உங்கள் முதல் உங்கள்கிட்ட வாங்கி நிறைய பணம் கொடுப்பான்னா என்ன அர்த்தம்? அது அவன் கை மாறும்போது அர்த்தம். அவனே போட்டு பண்ணிட்டு சம்பளம் கொடுப்பான் துணுண்டு அப்படின்னு அர்த்தம். சத்தம்னா கைப்பெடுத்து அது பண்ணால் நீங்களே டீம் ஒர்க்கை உங்களுக்குள்ள பண்ணி தான் சொல்கிறேன். அந்நிய மோகம் அவாய்ட் பண்ணுங்கள் போதும். நம்ம நாட்டு பொருளெலாம் பாருங்கள், பிளாட்ஃபார்ம் தான் அது வாங்க, அவங்க தான் ஃபேன்சி தான். அந்த பைத்தியகத்தான மோகத்தை விட்டுடுங்க. ரெண்டாவது பாயிண்ட், நம்ம உள்ள உறவுகளை சட்டை சாட்சியெல்லாம் விட்டுட்டு ராப்போர்ட் தொழில் நிமித்தமாகவும் ஏதோ வச்சுக்கோங்க நடந்தது. ஏன்னா அப்போ தான் நமக்கு நம்ம பொருள் அவங்ககிட்ட தான் போகும், வேற எங்கேயும் போகாது. நம்ம உறவுகாரக்குள்ளேயே எங்கே போயிட்டுருக்கு, நம்ம சமூகத்துக்குள்ளேயே போயிட்டுருக்கோம், பரவாயில்ல. அது எவ்வளோ தேவையில்லை. அதனால் இதெல்லாம் பார்த்தோன்னா நமக்கு ஒரு ஒழுங்கு வாழ்க்கை ஒரு அமைப்பு வரும்போது ஆனந்தமாக இருக்கும். அத்தனை பேருக்கு ஒரே தெய்வம் தானே, அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. பழக்கம் பழக்கங்கள் சந்தோஷமாக இருக்குது, அனுபவிக்கலாம்ல. இது சாப்பிட தூங்குறது போ எத்தையோ பார்த்துருக்குதுலாம் வராது நமக்கு, இயற்கையாகவே நம்ம ரத்தத்தில் ஊறி போனது. அதனால் இதெல்லாம் பார்த்து பண்ணுங்கள், ஆனந்தமாக இருக்கும். சொகுசு வாழ்க்கை போனோன்னா யூ ஆர் லூசிங் எவ்ரி திங். சொகுசு வாழ்க்கை இருக்கட்டும் வந்துக்காக மினிமம் வேணா உடம்பு பாழாமல் இருக்கும், அப்போ தான் நல்லது. ஒரு பேலன்ஸ் பண்ணி வாழுங்க, ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கும். தொட்டதுக்கெல்லாம் சொகுசு வாழ்க்கை போனீங்கன்னா ஜீரோ. அது வந்து புரிஞ்சிக்க, நம்ம தெளிவாக நமக்கு அந்த காலத்தில் நம்ம காலத்துலேயே இதே சொல்லியிருக்காங்கன்னா நமக்கு தெரியும். நம்ம சொகுசு வாழ்க்கை போவோம், நாசமாகவும் பகவானுக்கு தெரியும். ஆனால் திருப்பி மீளம் உள்ள பார், அதனால நம்ம இன்கம் போகிறல அவ்வளோதான். ஸோ இதுக்கு சொல்கிறேன்னா, இந்த கன்னி ராசினர்களுக்கு எவ்வளோ யோகியம் பாருங்கள். நமாஷா இருக்குது, ஒரு கிரகம் வக்கரம் இல்லை. இந்த புதனும் சுக்கரனும் மாற்றி மாற்றி இதாக பண்ணிகிட்டே இருக்குது. புதன் எங்கே உட்காந்துருக்காருனா சத்தம் போடாமல் நேரம் 8ஆம் வீட்டில் உட்காந்துருவேன் பேந்துடுவார். இந்த சனீஸ்வரன் 6ஆம் வீட்டில் போய் போயிடுவார். பூர்வ புண்ணியாதி சனீஸ்வரன் 6ஆம் வீட்டில் போயிடுவார். சனீஸ்வரன் 6ஆம் வீட்டில் போனால் பரம யோகம் யாருக்கு தெரியுமா? அது தெரியும்ல உங்களுக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்னு பேர். சனீஸ்வரன் தான் உழைச்சி இன்வெஸ்ட் பண்ணுறான். இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுறான்னா, பிரிட்டிஷ்காரனுடைய பாலிசியை பண்ணுவான். ஐயமேட்டா வேலை, ஐயா தான் பிஸ்னஸ் மேனுக்கு. அங்கே இல்லை இங்கே இருக்குது அது சொல்லி இப்படி பண்ணி அப்படி சொல்லி சுற்றி விட்டு சுயலில் விட்டு அப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறது. அதுதான் 6ஆம் வீட்டில் உட்காந்து சனீஸ்வரன், 6ஆம் வீட்டு சனீஸ்வரன் அப்படி தான் பண்ணுவார். புரிஞ்சுங்களா? அது உனக்காக தான் பண்ணுறாரு. இன்னமும் ஏமாந்து போடுற வச்சுக்காதீங்க. பவர்ஃபுல் சனீஸ்வரன் மூளையே அங்கே தான் ஒர்க் பண்ணுறது. அது கும்ப வீடு வேறு போகிறேன், அப்படி ஐக்கியம் பவர். அதனால் அது உட்காந்து ராகு பார்ப்பார், மேஷத்து ராகுவை. இதுக்கு 8ஆம் வீடாச்சு, மறைமுகமாக உட்காந்து பண்ணுவார். ஏன் நேரடியாக செல்லுபடி ஆகலையே? அவன் முட்டாளா நம்ம முட்டாளும் தெரியலையே. பார்த்தான் நூண்டி நான் பகவான், நான் இப்படி பண்ணாலும் 6ஆம் வீடு சனீஸ்வரன் திருப்பிட்டார். அதே நாளில் புதன்
மீனத்துலேருந்து நேரம் மேஷத்துக்கு போவார். எட்டாம் வீடாக எடுத்து ஆறு எட்டு தர சூப்பர். பகைவர்கள்லாம் காணாமல் போயிடுவாங்க. வியாபார பகைவர்கள் சொல்ல வேறு ஒன்றும் இல்லை, சண்டை போடுற பகைவர்கள் இல்லை. சூன்யம் வைக்கிறது, ஒழிக்கிறது, அது கவிபா தூக்கி அவனை கழிச்சு போட்டு ஆளை வச்சு பார்த்து அது மடைச்சி மடைக்கிறது, இந்த மாதிரி குடும்பத்தனம் பண்ணுறது, இந்த சினிமாவில் பார்க்குற மாதிரி சன் டிவியில் அந்த மாதிரி கதைகள்லாம் வரும், அது மாதிரி அந்த மாதிரி கூத்தெல்லாம் அடிக்கிறது, அதெல்லாம் அந்த இடத்துல நேர் வியல் வாழ்க்கையில் ஜீரோ. உங்கள் ராசி பொறுத்த வரைக்கும் அங்கே நட்சத்திரமே சூரியன் சந்திரன் செவ்வாய் எல்லாம் தனக்கு ஒன்று பக்கா பகவான் பண்ணிட்டு தான் வந்து உட்காந்துருக்குது. பாருங்கள் வேடிக்கை, தனக்கு நேரம் தன் வீடு பத்தாம் வீடாக்கி கொடுத்து, அதுக்கு சுகத்தான இதுக்கு பத்தாம் வீடு, இன்னும் குறையில்லை. தான் நன்னாக இருந்து செட்டப் பண்ணால் தான் மற்றவங்களுக்கு பண்ண முடியும் பகவானுக்கு தெரியுது. முக்கியமான ஆட்களுக்கு பாரு சூரியனை ஓகர மாதம் உட்கார வச்சு, ஒவ்வொரு மாதம் ஒரு சூரியன். அதே மாதிரி சந்திரன் கிடையாது, ஒரே சந்திரன் தான். சூரிய மத்திரம் மாறு, நட்சத்திர மண்டலம் அதிபர் மாறுவார், அதனால் வேறு ஒன்றும் இல்லை. அது மாதிரி எவ்வளோ விஷயங்களில் பார்க்கலாம். சுக்கராச்சாரியாக இருக்கார், ஒரு வியாபாரம்னா ஆர்டிஃபிஷியலாக டிமாண்ட் உண்டாக்கணும், இல்லை இருக்கிறது அழிச்சுடணும், அதுதான் சந்திர வேலை பா. ஸோ அதுதான் அதுக்கு மேலே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால இப்போ வியாபாரிகளுக்கு தெரியும். ஸோ எதுவாக இருந்தாலுமே நம்ம பொறுத்த வரைக்குமே எல்லாத்துலேயுமே அந்த இந்த பூர்வ புண்ணாதிபதி முக்கியமாக இன்வால்வ் ஆகிறார், மறைவுக்கு போகிறார். அதே மாதிரி சப்தமாதிபதி சொல்லக்கூடிய குருவானவர் சித்திரை மாதம் தான் போகிறார். அவர் கூட அயன சயன போகத்துக்குரிய சூரியன் உட்கார்ந்துருப்பார் பங்குனி மாதத்தில் தொடர்பு கொண்டார். அங்கே அது மட்டும் இல்லை, அதே சமயத்தில் சூரியன் குரு பெரிய யோகம் இல்லை. இந்த மாதம் எல்லாருக்குமே யோகம் வரும், சூரியன் குரு சூரியன் புதன் பின்னாடி வரக்கூடிய விஷயத்தில் எவ்வளவோ விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த சுக்கராச்சாரியர் மேஷத்துலேருந்து மாதக்கட்சியிலாம் போவார். பதினஞ்சாந்தி பங்குனி 24ஆம் தேதி தான் போகிறார். அந்த மாதிரி இருக்கும்போது மேஷத்துலேருந்து ரிஷபத்து போகிற காலத்துக்குள்ளேயே எல்லா காலையும் நடக்கும், நல்லாமல் நடக்கும். சுக்கராச்சாரியர் யார் முக்கியமான பாக்யாதிபதி தனாதிபதி, என்ன மாதிரி அந்த வீட்டில் உட்காந்து மேஷத்தில் மறைவில் உட்காந்துட்டு செவ்வாய் கூட அந்த வீட்டில் ஜீவனத்தில் உட்கார வச்சுட்டு இதே சமயத்தில் புதன் தாமே உட்காந்துப்பார், கரெக்டாக சனீஸ்வரன் பேர் அந்த கரண்ட் அதே நாளில் உட்காந்துப்பார். பாருங்களேன் என்ன கரெக்டாக கிரியேட் பண்ணுறேன், சனீஸ்வரன் பேர்ந்தால் தான் அங்கே தொடர்பு. சனியும் புதன் தொடர்பு வந்து பார், எப்படி வருது சனீஸ்வரர் அங்கே பார்க்கும்போது புதன் இருப்பார், அது புதன் வக்கரமாக நிற்பார். அப்படின்னா புத்தி அப்படி பயன்படுத்தி அப்படி கண்ணை காட்டுறது, அப்புறம் நார்மலாக விடுவார். அதே சமயத்தில் ராகு உட்கார்ந்துருக்கார் அப்படியும்மா அட்டகாசம். ஐன சைன சொல்லக்கூடிய சூரியனை கொண்டு எங்கே உட்காந்துருத்து பாரு, நேராக ஆறாம் வீட்டில் உட்கார வச்சுருத்து, எப்படி வருங்கண்ணே நல்லா சத்தம் போடாமல் இந்த கூத்துலாம் பண்ணுறது. ஏன்னா எதுவுமே சுகம் அனுபவி பப்ளிக்காக அனுபவிக்க முடியாது. தமிழாக கூட்டி மீட்டிங் போட்டு இதெல்லாம் அனுபவிக்கிற கூத்தெல்லாம் நிறைய இருக்குது. அதனால் வந்து போக பாக்கியத்தை ஒன்றும் குறைச்சும் இல்லை, துட்டுக்கு குறைச்சும் இல்லை, சௌபாகத்துக்கு குறைச்சும் இல்லை, வியாபாரத்துக்கு குறைச்சும் இல்லை, ஜேஜேன்றிருக்கு பகைவர்களே இருக்க மாட்டாங்க. நோ காம்படிட்டிவ் ஆக்டிவிட்டீஸ், யூ ஆர் கிரியேட்டிங் காம்படிட்டிவ் ஆக்டிவிட்டி. நீங்கள் பண்ணி மற்றவங்களுக்கு இதுதான் அது நீங்கள் பார்த்துக்கோங்க. அதில் விஷயத்தில் எல்லாத்துலேயுமே முன்னோடியாக இருக்கும். கல்வி கேள்வி எல்லா விஷயத்தையும் பாதுகாப்பு ஸ்பான்சர் பண்ணுறது எத்துக்கிட்டு எல்லாம் பண்ணி ஆனந்தமான வாழ்க்கையில் ஃபேமிலியோடு சுற்றத்தோடு உற்றம் சுற்றம் கூட வாழக்கூடிய அந்த காலத்தில் பத்திரிகை எழுதுவாங்க. அது மாதிரி இது அனுபவிக்கிற ஒரு பொன்னான காலமாக இந்த மாதம் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி அமைகிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். வணக்கம் பட்டி செல்வோம், கர்ம வினைகளை குறைப்போம். பழனி முருகனுக்கு தற்பொழுது மண்டல அபிஷேகம் நடைபெற்று வருகிறது. மண்டல அபிஷேக காலத்தில் முருகனை வழிபட்டால் எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கும். கணக்கம்பட்டி சர்க்குரு சுவாமிகள் சபா சார்பில் வருகிற மார்ச் 7ஆம் தேதி பௌர்ணமி அன்று பழனி முருகன் மற்றும் கணக்கம்பட்டி மூட்டை சுவாமி ஜீவ சமாதியுடன் மேலும் 11 சித்தர்களின் ஜீவ சமாதியை தரிசனம் செய்ய பஸ் மூலம் ஒரு நாள் யாத்திரையாக பெங்களூரு மற்றும் சென்னையிலிருந்து அழைத்து செல்கிறோம். முன்பதிவிற்காக 9 7 9 1 1 1 8 1 0 8 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்.